ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை இரண்டாம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி இருபதாம் நாள் புனித வெள்ளி அரசு விடுமுறை இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினோரு நிமிடம் திதி இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தெட்டு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று காலை பத்து இருபத்தி ரெண்டு வரை அனுஷம் பின்பு கேட்டை யோகம் இன்று காலை பத்து இருபத்தி ரெண்டு வரை யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பின்பு ரிஷபத்திற்கு பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சந்திராஷ்டம தினத்தன்று பரணி ராசிக்க பரணி நட்சத்திரக்காரர்களும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களும் யாரிடமும் எதுவும் பேசாமல் மௌனமாக இருப்பது சால சிறந்தது ஏனென்றால் பேசினால் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் சந்திராஷ்டமம் இருக்கச்சே யாரிடமும் எந்த வழக்கும் வம்பும் இல்லாமல் இருப்பது நமக்கு நல்லது வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் சுக்ர ஓரை ஆறு டு ஏழு புதன் ஏழு டு எட்டு சந்திரன் எட்டு டு ஒன்பது குரு பத்து டு பதினொன்று இந்த ஓரைகளில் நமக்கு தேவையான ஏதாவது ஒரு முக்கியமான வேலை இருந்தால் விநாயகரை வழிபட்டுவிட்டு அந்த வேலைக்குண்டான பயணத்தையோ பேச்சுவார்த்தையோ தொடங்கலாம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு ரிச்சிகத்தில் சந்திரன் கேது மகரத்தில் குரு சனி மீனத்தில் சூரியன் சுக்ரன் புதன் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் பொருளாதார மேன்மை உண்டாகும் நண்பர்களுடன் பயணங்களை மேற்கொண்டு கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் வாக்கு வன்மையால் பொருள் உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு ஆதரவாக செயல்படுவீர்கள் போட்டிகளில் பங்கேற்று பாராட்டுகளை பெறுகின்ற ஒரு நல்ல நாள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் இப்பொழுது எங்கன்னா ஒரு வெளியூர் சுற்றுலா போகக்கூடிய நேரம் மேசராசி அன்பர்கள் ஒரு விசேஷம் என்னென்னா பிரயாணப்பட வேண்டும் அது மேஷ ராசிக்கு மட்டுமில்ல அனைத்து ராசிக்காரர்களுமே பிரயாணம் செய்து எந்தெந்த ஊர்களில் என்னென்ன நடக்கிறது என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரயாணப்படுகிற பொழுது பல்வேறு மனிதர்களை நாம் சந்திப்போம் பல்வேறு விஷயங்களை நாம் கற்றுவோம் கற்றுக்கொள்வோம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் பிரபஞ்ச ரகசியமே நமக்கு புரியும் நன்மைகளாகவே நாம் நினைக்க தொடங்கிவிட்டால் நாம் என்ன நமக்கு தேவையானதை நினைக்கிறோமோ அது உடனே நடந்தேறும் நீங்கள் வேணா யாருன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ஜென்யூனாக இருங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்கள் நல்லவற்றையே நினையுங்கள் நல்லவற்றையே பேசுங்கள் நியாயமாக இருங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களோடு பேசும் இது எனக்கு நடக்கவே மாட்டேங்குது இது நடந்தால் நல்லா இருக்குமேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே நடந்துடும் அதான் பிரபஞ்ச சக்தி இறைவன் கோவிலில் மட்டும்தான் இருக்கிறான் என்பது எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் என்னுடைய கருத்து இறைவன் நீக்கமற நிறைந்திருக்கும் பேராற்றல் இந்த உலகமே இறைவன்தான் ஆகையால் கோவிலில் மட்டும்தான் இறைவன் இருக்கின்றான் கருவறையில் மட்டும்தான் இறைவன் இருக்கின்றான் என்பதையெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல் இந்த பஞ்சபூதம்தான் இறைவன் திசை மேற்கு என் நான்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் ரிஷபராசி என்பர்களே எண்ணிய செயலை முடிப்பதில் காலதாமதம் உண்டாகும் பணிகளில் உள்ள மறைமுக எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் வாகனத்தில் ஏற்பட்ட பழுதுகள் நீங்கும் மனதில் பணி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான சூழல் அமையும் உடன் பிறந்தவர்களிடம் ஆதரவான சூழல் உண்டாகும் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் குறிப்பாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் பார்த்தீங்கன்னா ஒன்று சண்டை போடுவாங்க இல்லைன்னா சண்டையை எப்படி உருவாக்கலாம் அதன் மூலம் எப்படி தன்னைத்தானேயே டென்ஷன் ஆக்கி கொள்ளலாம்ன்றதுங்கிற பிஹெச்டி பட்டம் படித்தவர்கள் இவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை நிம்மதியாக வாழுங்கள் அது ரோகிணி நட்சத்திரத்தோடைய ஒரு என்ன சொல்கிறது சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம் நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க மற்றவர்களையும் நிம்மதியாக வைத்து கொள்ள மாட்டார்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை உங்கள் வசமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு என் மூன்று கிருத்திகை ரோகிணி மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் பழுதுகள் நீங்கும் மிதுன ராசி என்பர்களே வெளியூர் பயணங்களால் மனமகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்களின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பிள்ளைகளின் மூலம் தொழிலில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பொன்பொருள் போன்றவற்றை கையாளும் பொழுது நிதானத்துடன் செயல்படவும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் இரண்டு மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் நல்லவற்றை பேசுங்கள் நல்லவற்றை நினையுங்கள் எது நியாயமோ அதன்படி செயல்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கை வசப்படும் நீங்கள் முன்னேறுவீர்கள் கடகராசி என்பர்களே பயணங்களால் லாபம் கிடைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் பெரியோர்களின் ஆசியும் ஆதரவும் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் மேன்மை உண்டாகும் தொழிலில் எதிர்பாராத தயவுகளால் தன வரவுகளால் சேமிப்புகள் உயர்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் எட்டு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆதரவான நாள் சிம்மராசி அன்பர்களே முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் எதிலும் துணிச்சலுடன் ஈடுபட்டு லாபம் மற்றும் மகிழ்ச்சி அடைவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த பழைய சரக்குகளால் லாபம் அதிகரிக்கும் அரசு தொடர்பான செயல்பாடுகளின் மூலம் அனுகூலம் உண்டாகும் திசை வடக்கு என் நான்கு மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள் கன்னியாராசி அன்பர்களே சாதுரியமான பேச்சுக்களால் கீர்த்தி உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் பொருட்சேர்க்கைக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கேற்ப பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஐந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் துலாம் ராசி என்பர்களே குடும்ப உறுப்பினரிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியுடன் செயல்படவும் உடனிருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லவும் மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் உத்தியோகத்தில் மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க நேரிடும் மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் உத்தியோகத்தில் மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க நேரிடும் வியாபாரத்தில் புதிய நபர்களிடம் அமைதியுடன் நடந்து கொள்ளவும் துலாம் ராசி என்பர்கள் மற்றவர்களை துன்புறுத்துவதை மற்றவர்களிடம் கடுஞ்சொல் பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று ஆராய்ந்து பார்த்து பழகுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஆறு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியுடன் செயல்படும் அதாவது துலாம் ராசி என்பர்களில் ஒரு ஐம்பது பர்சண்ட்டு இந்த குடிக்கு அடிமையானவங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த மதுபான பிரியர்கள் இருக்கின்ற ராசி துலாம் ராசி அதை நீங்கள் எப்பொழுது விடுகிறீர்களோ அப்பொழுதிலிருந்து உங்கள் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வேணால் ஒரு டென் டேஸ் விட்டு பாருங்களேன் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் விருச்சிகராசி அன்பர்களே கூட்டு தொழிலில் உள்ள பங்குதாரர்களால் சுபவிரயம் செய்து தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள் பொதுக்கூட்ட பேச்சுக்களில் எதிர்பார்த்த ஆதரவு காலதாமதமாகும் பணிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் புதிய நபர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்பது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த வீண் கவலைகள் குறையும் செய்தொழிலில் மேன்மையான சூழல் உண்டாகும் போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழல் ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான அனுகூலமான சூழல் உண்டாகும் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க முயல்வீர்கள் நிறுவனங்களில் புதிய நபர்களுக்கு வாய்ப்புகள் அளிப்பீர்கள் தனுசு ராசி என்பர்கள் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் கிடைக்கும் பெரிய விஐபி கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்கும் அதன் மூலம் பொருட்சேர்க்கை ஏற்படும் உங்கள் வாழ்க்கை மாறும் நிறைய செலவு பண்ணுங்க ஸ்பெண்டிங் ஆஃப் ஜாய் நிறைய பேருக்கு வாங்கி கொடுங்க நிறைய செலவு பண்ணுங்க நிறைய பேரை கோவில் சேத்திரம்னு கூட்டிகிட்டு போங்க மற்றவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்வதன் மூலம் அந்த சந்தோஷம் உங்களுக்கு இரட்டி இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும் அதிசதிசை வடக்கு என் மூன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் தடைகள் சுக்குநூறா உடையும் மகர ராசி என்பர்களே பிள்ளைகளால் சுபவிரயங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் நினைத்த லாபம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்களை மேற்கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் இளைய சகோதரர்களால் எதிர்பார்த்த அனுகூலம் உண்டாகும் பணியில் மாற்றங்கள் நேரிடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் இரண்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மாற்றங்கள் நேரும் கும்பராசி என்பர்களே உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் சாதுரியமான பேச்சுக்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை செய்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் திருப்தியான சூழல் உண்டாகும் வழக்கு விவகாரங்களில் வெற்றி பெறுவீர்கள் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் ஒன்று அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும் கும்பராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று வருவீர்கள் ராமேஸ்வரம் செல்வதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது இந்த காசி கயா அது மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சுதுன்னா கண்டிப்பாக நிச்சயமாக போயிட்டு வாங்க நன்மைகள் அதிக நடக்கும் கங்கா ஆரத்தி பாருங்கள் வாழ்க்கை வசப்படும் மீனராசி என்பர்களே செய்யும் பணிகளில் சற்று கவனமாக செயல்படவும் உடன் இருப்பவர்களின் பிரச்சினைகளில் ஈடுபடுவதால் அவச்சொல் உண்டாகும் உறவினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் உயரதிகாரிகளிடம் அனுசரித்துச் செல்லுங்கள் தாயாரின் உடல்நிலை தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் மீனராசி என்பர்கள் தந்தை தாயாரை மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அதிசதிசை வடமேற்கு எண் ஒன்பது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் மீனராசி என்பர்கள் திருவற்றியூர் வடிவுடையம்மனை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் அதாவது மிகப்பெரிய பிக்கெஸ்டு பவர் சென்டர் இன் தமிழ்நாடு இன் சென்னை அப்படின்னா நான் சொல்கிற மிகப்பெரிய ஒரே ஆலயம் திருவற்றியூர் வடிவுடையம்மன் தான் அது என்ன சார் திருவற்றியூர் வடிவுடையம்மன் பார்த்தேன்னா அந்த அம்பாள் மட்டும்தான் உலகத்திலேயே மிக அழகான அம்பாள் நேர்த்தியாக இருப்பா பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போய் நின்று அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அங்கே போய் உட்காந்து நமக்கு வேண்டியதையெல்லாம் நாம் வேண்டுதல் செய்துவிட்டு வந்தால் போதும் அம்பாள் உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாள் வடிவுடையம்மன் ஒரு மிகப்பெரிய ஜியான்டிக் பெஸ்ட் காட் இந்த த வேர்ல்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாழ்க வளமுடன் வணக்கம்